இருக்கீங்க அப்படின்றீங்க. திரு நாராயண மூடு இருக்கிறாரு, சொல்லப்பட்ட விஷயங்கள் பிரதான கட்சிகள்ல முன்னிறுத்தின விஷயங்களை தாண்டி தொலைநோக்கு பார்வையோடு நாங்க ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாரு. அப்படியே வெங்கடேஷோட விமர்சனத்திற்கும் சேர்த்தே நீங்க பதிலளிக்கலாம். இல்ல, வெங்கடேஷ் அவர்களுடைய விமர்சனம் தான் அது, எதுவுமே எனக்கு காதல் விழுதான் நான் சொன்னேன். அதனால இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரையில நாங்கள் பாஜகவின் சார்பாக ஒரு தொலைநோக்கு பத்திரம் என்கிற ஒரு மேனிபெஸ்டோ செய்திருக்கிறோம். இதுல நீங்க கேட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் என்னுடைய காதல்களில் விழுந்தது. இலவசங்கள் மட்டும் வந்து சரியா இருக்குமா, இலவசங்கள் கொடுப்பதனால் மட்டுமே வாக்களித்து விட முடியுமா என்ற ரீதியில கேட்டுதான் நான் நினைக்கிறேன். நான் எங்கன்னா தவறா கேட்டிருந்தால் இந்த திருத்தங்களை நான் சரி பண்ணேன். ஏன்னா இப்போ இலவசங்கள் மட்டுமே ஒரு மேனிபெஸ்டோல இருந்து அதன் மூலமே மக்கள் வாக்களிக்க வேண்டுமா என்றால் உறுதியாக அது போடக்கூடாது. மக்களை பொறுத்த வரையில வளர்ச்சி திட்டங்கள் இருக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த தலைமுறைக்கான மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை, கட்டமைப்புகளை நாம் பெருக்குவதற்குண்டான திட்டங்களை கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் மக்களுக்கு நாம் நல்லது செய்கிறோம் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்த முடியும். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக நீங்கள் சொன்னது போல அதிக அளவு தமிழகம் வந்து கடந்த ஒரு 20 வருடங்களாகவே அல்லது 25 வருடங்களாகவே இலவசங்களினுடைய அந்த ஒரு தேர்தலாகத்தான் இருக்கிறது. அது இன்றும் தொடர்கிறது, நான் மறக்கவில்லை. அதனால அதிக அளவு இங்க வந்து கடன் என்பது கனகராஜ் அவர்கள் கூறியது போல கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி ரூபாய் என்று சொன்னால் அதற்கான எப்படி வருமானத்தை ஈட்டுவது, இதெல்லாம் இருக்கு. இல்ல, அதனாலதான் அவரு வெங்கடேஷ் வந்து அதை நடைமுறை சாத்தியமாங்கிற கேள்வி எழுப்புறாரு. இப்ப வந்து ஆண்டுக்கு வந்து 6 சிலிண்டர், வாஷிங் மிஷின் இலவசம் போன்ற விஷயங்கள்லாம் நிதிச்சுமை இருக்கக்கூடிய ஒரு இடத்தை புரிஞ்சுகிட்டு தான் அதிமுக தேர்தல் அறிக்கையில முன் வச்சிருக்கா, இதை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? இல்லைங்க, அதிமுக வந்து ரன்னிங் கவர்மெண்ட், எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்ன, அதன் மூலம் கட்டமைப்புகளுக்கானாலும் சரி மக்கள் நலத்திட்டங்களானாலும் எவ்வளவு வருது என்ன இது எல்லாமே தெரியும். அதை அனுசரித்து ஏதோ அனுமானித்து ஏதோ செய்யலாம். ஆனால் இந்த தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு நாள் முன்னால் வரை தமிழகத்துல கஜானால ஒண்ணுமே இல்லை, காலி ஆயிடுச்சு, இனிமேல் இது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு இலவசங்களை எப்படி அறிவிக்க முடியும்? நேற்று வரையில இது போல இலவசங்களே கொடுக்க முடியாது, இந்த பொங்கலுக்கு கொடுத்த அந்த பணத்தை கூட கொடுக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொடுக்க முடியும்? என்ன இலவசங்கள் அவங்க தனியா பட்டியலிட்டு இருக்காங்க? அதிமுக விட அதிகமான இலவசங்களை திமுக பட்டியலிட்டு இருக்கா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, ரெண்டு போட்டி போட்டு பார்த்தா ரெண்டுமே ஒன்னாதான் வருது. ஏதாவது இவங்க வாஷிங் மிஷின் ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் தவிர, திமுக சொல்லிருக்கு. அவங்க வந்து பெண்களுக்கு கொடுக்கற உதவி தொகையில நிறுத்தங்க, அதான் சொல்லுவாங்க. முதல்ல வரிசையா திமுக மாணவர்களுக்கான உதவித்தொகையில இருந்து எல்லாமே அவங்க வந்து எப்படி வருமானத்தை ஈட்டுவார்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் நான் சொல்லுவோம், நீங்க வருவாய் எப்படி வரும்னு அவங்க சொல்லல. ஆனால் அதிமுக சொல்லியிருக்குது, நாங்க வந்து எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் போட்டிருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுக கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னு நான் சொல்றேன். திமுக கிட்ட வருவாய் எப்படி ஈட்டுவோம் என்கின்ற விஷயம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த இலவசங்களின் மூலமாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்வது என்பது தவறான விஷயம்தான். அது வந்து உறுதியாக அது வந்து முடியாது என்பதில், அதாவது முடியாது என்பதில் மக்களுடைய சுமை அதிகமாகும் என்பது உண்மை. ஆனால் எங்களுடைய இந்த தொலைநோக்கு பத்திரம் என்று நாங்கள் நேற்று வெளியிருக்கக்கூடிய எங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்து, தொழில் சார்ந்து, கல்வி, சுகாதாரம், எல்லாவற்றிலும் பெண்கள் நலன், இது மாதிரி சோசியல் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை பெருக்குவோம், உற்பத்தியை பெருக்குவோம், விவசாயம் உட்பட. அப்ப அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பெருக்குவோம் என்பதையும் சொல்லியிருக்கோம். இதை பெருக்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன, அதற்கு வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு, இன்னும் சொல்ல போனா இந்த இலவசங்களை சொல்றது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கணித்து பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற கணிப்பின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறது திமுக. அதையெல்லாம்